ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான புனித தோமா ஆவியானவருடைய ஏவுதலினாலே என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்ட சர்வலோகத்தை உண்டாக்கி அந்த மெய்யான தேவனாம் மனிதகுலத்தின் மீட்க தன் உயிரை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நற்செய்தி அறிவிக்க இந்திய தேசத்திற்கு கிபி 63 ஆண்டிலே அவர் வந்து இந்த கேரளா நாகர்கோயில் எல்லையில் இருக்கிற திருவித்தாங்கோடு என்ற இடத்துல ஆயிரமாயிரமான மக்கள் மத்தியில் மெய்யான தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி அறிவித்து நூற்றுக்கணக்கான அற்புதங்களை இயேசுவின் பெயரால் செய்து இயேசுவே மெய்யான தேவன் என்று அவர் ஆயிரமாயிரம் மக்களை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறார். அந்த பரிசுத்தமான அப்போஸ்தலர் நின்ற இடத்திலிருந்து அவர் எழுப்பிய அந்த முதல் ஆலயம் இந்த திருவித்தாங்கோட்டில அந்த ஆலய வளாகத்திலிருந்து இந்த செய்தியை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா இனத்தாருக்கும் தேசத்தாருக்கும் நானே தேவன் என்ற நற்செய்தியை அன்பின் செய்தியை அறிவியுங்கள் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற மக்கள் இந்த காலங்களில சபைகளிலே அபிஷேகம் வல்லமை என்று சொல்லி வார வாரம் அங்கே குதிப்பதும் அங்கே உருளுவதும் பரளுவதும் அங்கே சபைகளிலே 5-6 பிளாஸ்டிக் சேர்களை உடைப்பதுமாய்த்தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பக்கத்து கிராமங்களுக்கோ வியாதியஸ்தர்களிடத்திலோ கட்டப்பட்ட இடத்திலோ பிசாசு பிடித்த இடத்திலோ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற ஜனங்கள் இன்னும் புறப்பட்டு போகவே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒரே இடத்துல காலமெல்லாம் அபிஷேகம் அபிஷேகம் என்று சொல்லியிருக்க முடியாது. அவர்கள் தேவனுக்காக எழும்பி செயல்படுவார்கள் என்பதற்கு நல்ல உதாரணம் இந்த புனித தோமையார். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வாகன வசதி இல்லாத ஏதோ ஒரு பாய்மர படகை பிடித்து கொண்டு கிறிஸ்துவின் அன்பு ஏவுகிறதுனால இந்தியாவுக்கு வந்து பிசாசின் பிடியிலிருந்தும் பாதாள பேய்களின் பிடியிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்களை புனித தோமா விடுதலை செய்திருக்கிறார். என் அன்பானவர்களே, நீங்களும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று உண்மையாய் வாஞ்சிப்பீர்கள் என்றால் இயேசுவை அறியாத ஜனங்களிடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நீங்கள் சாட்சியாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல ஒரு தருணத்தை தேவன் இந்த செய்தி வழியாக உங்கள் உள்ளத்திலே உணர்த்துகிறார். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்று என்னமோ உங்களே திருப்திப்படுத்தி கொண்டு நீங்களே குதித்து கொண்டோம், வினோதமான சத்தங்களை போட்டுக்கொண்டோம் கழித்த காலங்கள் போதும், அவெல்லாம் ஒழிந்து போகட்டும். இனியாகலும் ஆண்டவர் இயேசுவுக்கு உயிருள்ள சாட்சியாய், உண்மை சாட்சியாய், ஆத்தும் ஆதாயம் செய்யும் சாட்சியாய், இயேசுவின் நாமத்தை இந்தியாவில் உயர்த்தும் சாட்சியாய் நாம் எல்லோரும் எழும்பும்படி ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, யாரை தெரிந்து கொண்டீரோ அவர்களை நீ இரத்தத்தால் கழுவுகிறீர், பரிசுத்தப்படுத்துகிறீர், உமது பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறீர். அவர்களை கொண்டு சாத்தானின் பிடியிலிருந்தும் பாவ பிடியிலிருந்தும் வியாதியின் பிடியிலிருந்தும் ஜனங்களை விடுவிக்கிறீர். இப்படிதான் இன்றைய இந்திய கிறிஸ்தவத்தில் ஒவ்வொருவரும் எழும்பி உமக்கு அப்போஸ்தலர்களாக மாறும் காலங்கள் வந்திருக்கிறது. என்னோடு ஜெபிக்கிறவர்களை அப்படியாக மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.